ரசம் நீயா செய்கிற? அப்போ ரசம் விஷம் மாதிரி தான் இருக்கும். இதே பழைய மேகிலாம் மூட்டையாக வச்சு ஊற்றுறாங்க, ஓடோட வச்சு ஊற்றுறாங்க. ஹாய் கைஸ், மா எல்லாருக்கும் வணக்கம். இதன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதான் இன்னைக்கு எப்பவும் போல பார்க்க போகிறோம். செகண்ட் சண்டே ஸ்பெஷல். ஆமாம், பிரியாணி வந்து எறா பிரியாணி பண்ண போகிறா சௌமியா. அது உள்ளே செய்யல, ரொம்ப ஓவர் அனலாக இருக்கு. வெளியே ஸ்டவ் வச்சு பண்ண போகிறாங்க. என்னென்ன அலப்பிர பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இன்னைக்கு யார் முன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ஏன்னா யாருமே குளிக்கல. இன்னும் எப்பவுமே குளிச்சு தான் வீடியோ தருவாங்க. இன்னைக்கு வந்துட்டு வெயில் அடிக்கிறதுனால வேலை முடிச்சுட்டு குளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயில் ஒரு அடி குளிச்சுட்டு அப்புறமா மறுபடியும் வேர்த்து வெறுவிறுத்து தொப்ப கட்டியாயிரும் அந்த கிச்சனுக்குள்ள. அப்போ நம்ம மறுபடியும் ஒரு அடி குளிக்கணுமா, மறுபடியும் சாயங்காலம் ஒரு அடி அனல் ஆயிடுது. படுக்கும் போது ஒரு அடி தண்ணி ஊற்றி உடம்ப கழுவிட்டு மறுபடியும் குளிக்கிறதா இருக்கு. அதனால நீ தமிழ் முடிச்சுட்டு வேற இதெல்லாம் சொல்லிட்டேன் சௌமியா. பாருங்க, லைட்டா மூஞ்சி கழுவிட்டு குளிச்ச மாதிரி இருந்துச்சு. மாமா வாங்க ஸ்டவ் வச்சு என்ன பண்றீங்க? விளையாடிட்டு. அப்படியா, என்ன விளையாடு? ரசம் வச்சு விளையாடுறா. நான் மீன் மசாலா போட்டுட்டு இருக்கேன். சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தாரப்பா, அதனால இறா வாங்கிட்டு வந்தாரு. சரி, இறா பிரியாணி பண்ணிட்டு சங்கரா மீன் மசாலா போட்டு வச்சுட்டா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வெள்ளை சாதம் ரசம். மேகி வந்து காலை செய்யும் போதே எக்ஸ்ட்ரா செஞ்சாச்சு. அந்த மேகி ஆம்லெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருந்துச்சு. காய் அரிஞ்சதெல்லாம் கணக்கு கிடையாது, டேஸ்டா செஞ்சதா கணக்கு. தண்ணி கொதி வச்சு உள்ள போட்டா மேட்டர் ஓவர். ஆமா, பின்ன அதக்கி மசாலா எல்லாம் கரெக்டா போட்டா டேஸ்ட் வரும். ஓ, மேகி மசாலா குட்டா. மேகிக்கு இன்னும் கரெக்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி போட்டா தான் பந்தா காமிச்சிக்கிறாரு. சௌமே காயா அறியிற, அதுக்குள்ள சௌ சும்மா இருக்குது. சரி, மீனை வறுத்துக்கலாம். மசாலா போட்டு ஊறிச்சு, அதனால் இங்கே வச்சுக்கலாம். உள்ள அனலில் உட்காந்து செய்ய முடியல, எதுவுமே பயங்கரமாக அனலாக வீசுது. இங்கேயுமே பெருசாக காற்றுலாம் அடிக்கலை, ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. உள்ள ஸோ இந்த சைடு கொஞ்சம் கதவு ஓப்பனு, அந்த சைடு கொஞ்சம் கதவு ஓப்பன், அதாவது ஓரளவு காற்று ஓட்டம் வருது. வீட்டுக்குள்ளே அச்சு தூக்குது அனல். புதுசாக உள்ள ரசம் வச்சு சாதம் வச்சுட்டுருக்கா. சரி, அதுக்குள்ள மீனை வச்சுக்கலாம். சௌமிய பிரியாணி கழிச்சுக்குவா. ரசம் நீயா செய்கிற? அப்போ ரசம் விஷம் மாதிரி தான் இருக்கும். சாப்பிடாதீங்க. சரி, சாப்பிடல. சாப்பிடலனாலும் நான் செஞ்சது சாப்பிடலான்னு சண்டை வலிப்பேன். சாப்பிடல இப்போ நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சாப்பிடாதான்னு சண்டை வலிப்பேன். ஆசியாவா, யூரோப்பு, ஃப்ரான்ஸு அதெல்லாம் செய்ய மாட்டியா? ஆசியா தான் செய்வியா? சட்னி மாதிரி தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா போட்டு வதக்கி வச்சுனா ரசம் நல்லா இருக்கும், டேஸ்டா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கியா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? புளி கரைச்சு வந்து ஊத்தி கொத்தி வச்சு இறக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், இந்த ரசம் செய்யற மெத்தடு நிஷா சொல்லி கொடுக்குறது, கத்துக்கோங்க. சொலாம் கொலம்பு இத்தனை வந்து இறக்கிட்ட காட்டு. ஈ ரசம் மாதிரியே வந்துச்சு. சாப்பிட்டு ரசம் மாதிரியே இருக்கும். அது ஒயிட் ரைஸ் ரசத்துக்கா? சுடுது. அப்புறம் அம்மா மீன் வறுத்து முடிச்சோன்னா பிரியாணி செய்வாங்க. பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா மீன் வறுத்து முடிச்சிட்டாங்க அம்மா, லாஸ்ட் பீஸ் போயிட்டு இருக்கு. அதான்ட்டு மேகி ஆம்லெட், காலைல செஞ்ச மேகி இருக்கு. அதில் ஏதோ பண்ணுறாங்க, எனக்கு ஏதோ செஞ்சு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, இப்போ தான் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஞாபகம். பாருங்கள், வயசானவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரும். செஞ்ச பழைய மேகிலாம் மூட்டையாக வச்சு ஊற்றுறாங்க, ஓடோட வச்சு ஊற்றுறாங்க. அது எப்பிட்ட ஊந்துச்சு தவறி. முட்டை ஓடு மேகி போல எத்துட்டேன்டா. இதை வச்சு ஊற்றிட்டு கலரி அப்படியே ஊற்றி எடுத்துருவீங்களா? கொஞ்சோண்டு முட்டைக்கு தேவையான உப்பு, பெப்பர் போடணும். நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. துபா சாப்பிட்டதே இல்லை பாக்கோ. அந்த நான் சாப்பிட்டது இல்லைன்னு தான் சொல்கிறேன். எப்படி சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. எத்திரமா எத்திரம் அடியே எத்திரமா. நான் எப்படி வாட்டமே இல்லாமல் வந்து ஊரில் எடுக்கிற போட்டா டீ கிட்ட போட்டது. ஒரு மீனை டீயை வச்சாச்சு. இதே கல்லிலே போட்டுக்கலாம். ஓகே,
அதனால இதில் இப்போ உப்பு போட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணுடாமா? கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். பெப்பர் நம்ம மேகியில் காரம் இருக்குது, அதனால் கொஞ்சமாக பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஆம்லேட்டு. சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவாமா? ஆ போடு, போதும். நல்லா அடிச்சுப்பீங்களா? நல்லா அடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம். அடிச்சா வலிக்காது. ஆம்லேட்டுக்கு வந்துட்டு வேறு கரண்டி எடுத்துகிட்டு அப்படியே கல் தோசை மாதிரி மொத்தமாக ஊற்றுவாங்க சார். அதான் பார்த்தீங்கன்னா இதான் மாக்கி ஆம்லேட்டா. சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இருந்து சாப்பிட்லாம் செஞ்சு. எத்தனை மணி மாதிரி சாப்பிட்டுங்க? ஏ நிறைய எதாவது செஞ்சு கொடுத்தாலும் செஞ்சு. நான் கேட்டதுக்கு பதில் சார், நீங்கள் எதனா அவளுக்கு ஞாபக சக்தி குறைவு, அதனால் அப்படி தான் கேட்டுருப்பேன். எப்போ பார்த்தாலும் சரி எங்கள் வீடியோ எதாவது திடீர்னு கிடப்பாரு, எத்தனை வாட்டி செஞ்சு கொடுத்துருக்காடா, ஏன்டா இப்படி சொல்கிறீங்க? சரி நான் இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்தேன்? அப்புறம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, ஸ்ப்ரைட்டு. அது ஸ்பெஷல் ஐட்டம் இல்லை, அதை வச்சு நான் ஒன்று பண்ணுவேன் மொஜிட்டோன்னு சொல்லிட்டு. அதான் ஸ்பெஷல் ஐட்டம். அதை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மொஜிட்டோ செய்யறது எப்படின்னு காட்டுறேன். செம்மையா இருக்கும் நான் செய்யற மொஜிட்டோ. சூப்பரா இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு சுபாஷ் செஞ்சு கொடுத்தா கூட சொன்னா அப்படி இருப்பான் சுபம்மா. அம்மா திருப்பியே போட்டாங்க. அதான் மேகி. மேகி அதை திருப்பி போட்டோன்னே உடனே சுபாஷ் சொல்லாமலே திருப்பி நான் ஜூஸ் குடிச்சிருக்கான், அதுக்குள்ள தீஞ்சிரல, அதான் திருப்பி போட்டோம் உடனே ஊ அப்படின்றாரு. சரி இப்போ இவ்வளோ தானே மேகி ஆம்லேட்டு? ஆமாம். இது இன்னும் இது வந்து எதுக்கு சாப்பிடணும்? எது வேணால் சாப்பிடலாம், வெறும் வயலை கூட சாப்பிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இந்த மேகி ரெண்டு வேக வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு முட்டை போட்டு சாப்பிட்டோம்னா ஹெவியாகிடும். ஒரு மேகி ரெண்டு முட்டை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இன்னொரு தட்டு அம்மாடி, இன்னொரு தட்டு கொடுறாங்க ஆம்லேட் கூட. அடுத்த ஆம்லேட் அம்மா போட்டுட்டாங்க, ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே முன்னாடி போட்ட ஆம்லேட் பாதி பிச்சு சாப்பிட்டுட்டோம். கையடங்கம்மா பார்த்தீங்களா, நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலை. நான் சார் சுற்றி நல்லா அடிக்க வேண்டியது. அது மேலேயே கவுச்சி தொடக்காதப்பா. எப்படி இருக்கு? சொல்ல முடியாதான் பார்த்தீங்களா, மரியாதை இல்லை. நல்லா இல்லாத தான் ரசித்து சாப்பிட்றா, சொல்ல முடியாது. ஆமாம் ஆமாம். டொமேட்டோ சாஸ் ஊற்றி நக்கு நக்கு நக்குற தாய் செஞ்சது நல்லா இல்லாமல் ஆகுமா? ஐயோ இவளுங்க என்னது கை சுவைக்கிறாங்க தெரியுங்க. இது ஆம்லேட் மாதிரி இல்லம்மா, தோசை மாதிரி இருக்குமா? மொத்த மொத்தையாக போட்டு தெரியுமா? அப்போ தான் நல்லா இருக்கும். அது மேகி இருக்குல்ல, மெலிசாக ஊற்ற முடியாதுல்ல. அந்த மேகியோட அப்படி ஊற்ற முடியும். டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டவ் தச்சு. கிளீனிங் ப்ராசஸா? வெளியே சமைக்கனால பெருசா ஸ்டவ் துடைக்கிற வேலை இல்ல, இல்லாட்டி நம்ம சோப்பை போட்டு தேய் தேய் தேய்ச்சி துடைக்கவே ஹாஃப் அன் அவர் ஆயிடும். அப்படி இருக்கும். பிரியாணி செய்யறது பிரச்சனை இல்லை, இந்த ஸ்டவ்ல அட்ஜஸ்ட் பண்ணணும் ஹீட்னா தான் கொஞ்சம் பிரச்சனை. நம்ம பெருசா வச்சா ரொம்ப பெருசா ஆயிடும், ஸ்லோ வச்சா ரொம்ப ஸ்லோ ஆயிடும். பழகணும் இந்த ஸ்டவ். பிரியாணி வந்து ஆர்டே நம்ம சேனல்ல போட்டுப்போம். ஏன்னா பிரியாணி வேற எதுவும் செக் பண்ணி பாருங்க சரியா? ஏதோ பிளவுஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணல, என்ன பண்ணுறீங்க? சௌமியா வந்து டீனருக்கு போய் 100 ரூபாய் குத்து தச்சு. ஓ 100 ரூபாய்? 300 ரூபாய். 1 ஹவரில் போய் தச்சுன்னு வந்துட்டா. சூப்பராக இருந்துச்சு போட்ட உடனே. இங்கே பாருங்க பார்டர்லாம் வந்து இப்போ நேராக வைக்காம இப்படி எல்லோரும் இப்படி தானே வைப்போம். அந்த மாதிரி இப்போ புதுசாக இப்படி வச்சு தச்சிருக்காங்க. போர்ட் நெக் தான். அப்புறம் பேக்கில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்தேன். 1 ஹவரில் தச்சு கொடுத்துருக்காங்க. 300 ரூபா பீஸ் கொடுத்தா தை குழி பரவாயில்ல. 350 350 லைனிங்க்கு 300 ரூபா தை கூலி பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. நாம் எங்கே தைச்சோம்னா வந்து இது 600-650 ரூபா குத்தி உங்கள் கல்யாணத்துக்கு நச்சு போட்டு காமிச்சா கரெக்டாக வச்சிருக்காங்களா? சூப்பராக இருந்துச்சு. இந்த புடவை வந்து இவளுக்கு வந்து எங்கள் தங்க ஓரவுக்கு ஏற்று கொடுத்தா விருந்துக்கு கூப்பிட்டு. இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட வந்து ஒரு மாதிரி பீச் கலர் இருந்தது. அந்த அம்மா இந்த அம்மாக்கும் இந்த அம்மா இந்த கலர் மாற்றி மாற்றி ஏற்றுனாலும். இவன் ஜாக்கெட் வந்து இங்கே பக்கத்து ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்துருக்கேன். நிஷாக்கு வந்து இப்போ பூ முடிக்கணும், 7 மாதத்து பூ முடிக்கணும். சரி அப்போ கட்டிப்பானுது. அது தச்சு வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். யார் தச்சா நான் இப்போ மாற்றி மாற்றி போட போகிறோம். போட்டேன் சைஸ். ஆனால் சேமாக தான் இருக்கு ஜாக்கெட்டு. ஜாக்கெட் சேம் அதை கொண்டு தான் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போலாம் தேவையா? அடப்பா சுடிதார் மாற்றி போட்டு பாருங்க. ஜாக்கெட் கரெக்டாக இருக்குமா? ஓ சரி சரி. இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பிடிச்சி கொடுத்துரும். ஆனால் சௌமியா மிஷினில் வச்சு பிடிச்சி பிடிச்சி கொடுத்துரும். ஆமாம் அப்போ பிரச்சனை இல்லை. மாற்றி மாற்றி போட்டு போவாங்க. நம்ம
வீட்டு என்னடா சௌமியாவாகட்டும் நிஷாவாகட்டும் எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கும். அவளுமே எதுவுமே வந்து எந்த உந்துன்னு போட்டி போட மாட்டா, நிஷாவும் அப்படிதான். ரெண்டுமே வந்து ரொம்ப விட்டு கொடுத்து ஒரு என்ன சொல்ற ஒரு லக்கின்னு சொல்லலாம் ரெண்டுமே. ஒன்று பொண்ணு நான் லக்கி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு மருமை கிடச்சி ரெண்டுமே எதுலையுமே ஒன்று போட்டி போட. அவள் இது கேட்டாலும் எடுத்துக்கொடி, அவளுக்கு இந்த புடவை பிடிச்சிருந்தா கூட அவள் கேட்டால் கொடுத்துரும், அவளும் அண்ணி பிடிச்சிருக்கா எடுத்துக்கோங்க அப்படிதான் ஒரு மாதிரி ரெண்டும் விட்டு கொடுத்து போயிடுவோங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நான் கொடுத்து வச்சவன்னு சொல்லலாம் அந்த விஷயத்தில். ரெண்டுமே தங்க கட்டிங்க கைஸ். இப்போ வந்துட்டு மொஜிட்டோ பண்ண போகிறோம். நான் சொன்னால மொஜிட்டோ செஞ்சு காட்டுறேன்ட்டு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இதில் தான் பண்ணுவோம் நான். உரல் உரலில் தான் பண்ணுவேன். நான் ரெண்டு கிளாஸ் இந்த கிளாஸில் போட்டு போகிறேன், அதனால் அதுக்கு இந்த அளவுக்கு புதினா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சக்கரை போடணும். சக்கரை வந்துட்டு அப்படியே கரையாது ஒழுங்காக, அதனால் நம்ம போட்டு நல்லா கரைக்கிற மாதிரி நசுக்கிக்கணும். ஓரளவுக்கு போட்டு புதினாவையும் சக்கரையும் நல்லா ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதான் இப்போ வேலை நான் பண்ணிகிட்டே காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, அதெல்லாம் போட்டு நசிக்காச்சு. இதுனா எவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்க்காதீங்க, கொஞ்சோண்டு அது சைடில் அந்த இதில் ஒட்டிக்கும். அதுக்காக தண்ணி லைட்டாக ஊற்றி இப்படி கலக்குனா எடுக்க வாட்டமாக இருக்கும். இப்போ இதுலன்ட்டு கொஞ்சம் நோத்து கிளாஸில் போடணும். கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அந்த கலவை, அந்த கிளாஸில் கொஞ்சம் கலவை. ஓகேவா? அவ்வளோதானாலாம் இல்லை, இது ஒரு 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 லெவலு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் எடுத்து எப்படியான எடுத்துக்கலாம். ஒன்றே வெட்டி இப்படி ரெண்டாக கீறி அப்படியே இந்த மாதிரி முழுசு முழுசாக இருந்தோம். இந்த மாதிரி முழுசு முழுசாக ரெண்டு கிளாஸ்லேயே ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க. அந்த காரம் லேசாக இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட் வந்துட்டு கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக தான் போதும். ஓ இல்ல, அதிகமா போட்டு கம்மியா போட்டு டேஸ்ட் அதிகமா கொடுக்கறதா? ஓகே. விலர மாதிரி தெரியல. உப்பு போட்டாச்சா? அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் பிழிஞ்சு விடணும். லெமன் வந்துட்டு இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு எடுத்துக்கோன்ட்டாங்க, அதனால லெமன் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எவ்வளோ போட்டுக்கோங்க புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். இதை போட்டுட்டு ஸ்ப்ரைட்டை இதில் ஊற்றிட்டு நல்லா அந்த கேஸ் வர வர நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படியே கலக்கி கேஸோட எடுத்து கடகடகடகடன்னு குச்சிங்கன்னா மஜா வரும் வெயிலுக்கு. புதினா இந்த மாதிரி மேலே வரும், இதெல்லாம் தூக்கி கீழே போட்டுறாதீங்க, குடிக்கும்போது சேர்த்து குச்சிருங்க. இந்த பச்சை மிளகாவை மட்டும் லாஸ்ட்டாக அதுவே அடியில் நிற்க வச்சு கீழே தூக்கி போடுங்க, ஏன்னா அந்த காரம் இறங்கணும், அந்த காரமும் சேர்த்து ஒரு டேஸ்ட் வரும். முன்னாடியே தூக்கி போட்டிங்கன்னா காரம் டேஸ்ட்டாக இருக்காது. தட்ஸ் ஆல். அவ்வளோதான், பிரியாணி தம் போட்டு எடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து பிரியாணி, ஒயிட் ரைஸ், ரசம் மிரச்சி, ரசம் ரசம் பச்சடி, மீன் ஃப்ரை, முட்டை, மேகி ஆம்லெட், மேகி ஆம்லெட், பிரியாணி, எறாவும் பலா குட்டையே போட்ட பிரியாணி, பலா குட்டை, உங்களை அட்டி வாக்குங்க. பாய் பாய் பாய். அதே மாதிரி இந்த வாரம் சந்தி உங்க வீட்டுல என்னென்ன பண்ணீங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும். ஓகே, பாய் பாய்.